ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வச்சு உங்களுக்கு சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு தோசை வந்து எப்படி செய்து நான் வந்து உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை நான் எப்படி செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் வந்து தோல் சீவிட்டு நம்ம வந்து காய் சீவுறதுல வந்து நல்லா சீவி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து காய் சீவுறதுல வந்து நல்லா சீவி இப்படி வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணியில் போலன்னா நம்மளுக்கு கருத்துரும். ஸோ இப்போ நாம் வந்து இதுமாரி சீவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தோசைக்கு எத்தனை உருளைக்கிழங்கு தேவையோ அத்தனை உருளைக்கிழங்கு சீவி இதுமாரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன் உருளைக்கிழங்கு. இப்போ இதுக்கு நம்ம வந்து வெங்காயத்தையும் இதேமாரி நம்ம துருவி இதில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி துருவி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓ, நான் வந்து ஒரு வெங்காயம் இதுமாரி துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு காரத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பும் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு, இந்த உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணியெலாம் வந்து ஊற்ற வேணாம். ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குலேயும் தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணியெலாம் ஊற்றாமல் நல்லா இதுமாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு தோசை வந்து ரெடி ஆகிடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். அரிசி மாவெல்லாம் சேர்க்காதீங்க. ஸோ இதுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுக்க வேண்டியது தான் நம்மளுக்கு பேலன்ஸ். வாங்க இப்போ இதை தோசைக்கல்ல ஊற்றி தோசை சுட்டலாம். இப்போ நான் வந்து தோசைக்கல்ல வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு தோசை. இதில் வந்து நம்ம மெலிசா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு தோசை வந்து நீங்கள் வந்து கையாலே இதுமாரி பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை சுற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் இட்லி மாவு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, உடனே குயிக்காக வந்து நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு தான். இதுமாரி வந்து உருளைக்கிழங்கு தோசையை நம்ம குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க. நம்மளுக்கும் வந்து இது ஒரு குயிக் ரெசிபியாக இருக்கும். திடீர்னு நம்மளுக்கு மாவெல்லையே நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. உருளைக்கிழங்கு தான் இந்த உருளைக்கிழங்கு தோசையை செஞ்சு நம்ம சாப்பிடலாம். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போது ஒரு சைடு, இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு வந்து வெந்து வந்துச்சு. இப்போ அதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வேக விடுங்க. அப்போதான் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த ஒரு சைடு நல்லா வெந்து பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் கலராக இருக்குது. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போவே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ இந்த சைடு நல்லா கிறிஸ்பியாக வச்சு, ஹை ஃப்ளேமை வைக்காத மிடில் ஃப்ளேமில் வச்சு இந்த தோசையை செய்து கொடுங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் வந்து இதை லஞ்சாக கொடுக்கலாம். இப்போ ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுன்னா ஐயோ மாவு இல்லையன்ற கவலை வேணா, உருளைக்கிழங்கு இருந்ததுனா இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசையை செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த சைடை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டு சைடை நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஒரு புதுவிதமான தோசை, அதுவும் உருளைக்கிழங்குல. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எம்மியான சூப்பரான உருளைக்கிழங்கு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.